வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு சாதனை பெண்கள். நேற்று நம்ம ப்ரமோவில் ஒரு விமன் அச்சீவர் பற்றி பார்க்க போகிறதா சொல்லியிருந்தோம். அவங்க யார் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கம்யூனிகேஷனை பேஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கம்யூனிகேஷன் அந்த வார்த்தையிலேயே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி பிஸ்னஸ் அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்றத நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இங்கிலீஷை பேஸ் பண்ணி அவங்க வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை கிளாஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, நிறைய சர்வீஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிற ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீசெல்லிங் பிஸ்னஸில் கூட நிறைய டைப் ஆஃப் கஸ்டமர்ஸை வந்து நம்ம பார்க்குறோம். ஒருத்தங்க வந்து நமக்கு தெலுங்கானாவில் வருவாங்க, கர்நாடகா, மலையாளி, இந்த மாதிரி வேர்ல்டு வைடாக ரீசெல்லிங் பண்ணுறவங்கள கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இடத்துல கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்பவே மஸ்டான ஒரு விஷயம். ஸோ இதற்காக எல்லா லாங்குவேஜையும் நம்மளால் கற்றுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதுக்காக தான் காமன் லாங்குவேஜ் அப்படின்றதுல இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு மிக சிறப்பான இடம் வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஈவன் ஸ்கூல்ஸில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, இங்கிலீஷ், இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு கம்பல்சரியான ஒன்றாவே இப்போதைக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கம்யூனிகேஷன்ஸை பேசிக்காக ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, படிக்க இல்லை அப்படின்னாலும் சரி, அவங்களுக்கு புரிகிற வகையிலும் சீக்கிரமாக அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுற வகையிலும் இவங்க வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை அவங்க இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா விமனுக்குமே கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இவங்க யார் அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இவங்க தான் நம்மளோட விமன் அச்சீவர் தெபோரா சாலமன். வாங்க, அவங்க என்ன மாதிரி நம்மக்கிட்ட அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தெபோரா. நான் பை குவாலிஃபிகேஷன் ஒரு இன்ஜினியர். இப்போ என்னோட கெரியர் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ட்ரெயினர். என்ன ட்ரெயினர் அப்படின்னா, இங்கிலீஷ் ட்ரெயினர். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் கோர்சஸில் இதெல்லாம் இருக்குது. ஐஎல்ஸ், பிடி, சேட், ஜிஆர்இ, ஜிமேட், இந்த மாதிரி இங்கிலீஷ் கோர்சஸ்க்கும் ட்ரெயின் பண்ணுற ஒரு ட்ரெயினராக இருக்கேன். கோர்சஸில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம். எனக்கு நல்லா இங்கிலீஷ் பேசணும், நல்லா படிக்க தெரியணும், நல்லா எழுத தெரியணும், மற்றவங்க இங்கிலீஷ் பேசுனா எனக்கு அது புரியணும், புரிஞ்சு நான் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், திரும்ப பதில் சொல்லணும். ப்ளஸ் என்னோடய குழந்தைங்கள்லாம் இப்போ இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிறாங்க, அவங்களோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நான் ஃபஸ்ட்டு புரிஞ்சாதான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும், எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம், அவசியம் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் இந்த கோர்சஸில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்சஸ் வந்து யார் வேணாலும் கற்றுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கோர்சஸ்க்காக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எந்த செக்டாரில் இருந்தாலும் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி யாருனாலும் இந்த கோர்சஸ் எடுத்து இங்கிலீஷ் அவங்க வளர்த்திக்கலாம். ஆனால் பேசிக்கலி இது இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் அப்படிங்கிறனால இன்னொரு கண்ட்ரிக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு தான் போவாங்க. ஏன்னா அந்த நாட்டு வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுது, ஓகே என் நாட்டில் வந்து வாழ்கிறதுக்கு உனக்கு அடிப்படையான கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கோர்சஸ் எல்லாம் வேணும். பட் ஆனால் வெளிநாடு போகிறதுக்காக தான் இந்த கோர்சஸ் அப்படின்லாம் கிடையாது. அது இங்கிலீஷ் கோர்ஸ்ன்றனால யார் வேணாலும் அது கற்றுக்கலாம். நீங்கள் வெளிநாடு போகணுன்னாலும் ஃப்யூச்சரில் நீங்கள் இதை கற்றுக்கிட்டு எக்ஸாம் எழுதிட்டு கூட போகலாம். அப்படி இல்லை, எனக்கு என்னோட லைஃப்பில் இங்கிலீஷ் தேவைப்படுது, எனக்கு தேவை, நான் கம்யூனிகேட் பண்ணோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே மாம் ப்ரோனர்ஸாக இருக்கோம். ஸோ நம்ம பிஸ்னஸில் தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இருக்காங்கன்னெலாம் சொல்ல முடியாது, இங்கிலீஷ் பேசுகிறவங்களும் இருக்காங்க, இங்கிலீஷில் என்கொயரிஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும், ரிப்ளை பண்ணணும்னா இங்கிலீஷ் வந்து ஒரு அத்தியாவசியமான லாங்குவேஜாக இருக்குது இந்த காலத்தில். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக யூ கேன் ரீச் மீ அவுட், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் இங்கிலீஷ்க்கு. இந்த
கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 to 4 months. ஸோ இந்த 3 to 4 months டெஃபினட்டாக உங்களால் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ப்ரொஃபிஷியண்ட்டாக அழகாக பேச முடியும், எழுத முடியும், அப்புறமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், திரும்ப ரிப்ளையும் பண்ண முடியும். பட் இந்த 3 to 4 months அப்படின்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நீங்க ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படின்னா மட்டும்தான் உங்களால 3 to 4 months நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் 3 to 4 months கம்ப்ளீட் பண்றது கிடையாது. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க, பிஸ்னஸ் பண்றவங்க இருக்கிறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் காலையில இருந்து சாயங்காலம் இருக்க காலேஜ்ல இருப்பாங்க, அப்புறம் தான் படிக்க முடியும். அப்புறமா கூட அவங்களுக்கு நிறைய வேற காலேஜ் சம்பந்தமான ஒர்க்ஸ் மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால எல்லாருமே 3 to 4 hours டெடிக்கேட் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியறவங்க 4 months முடிச்சிடுவாங்க. அப்படி இல்லாட்டினாலும் அவங்க வந்து கோர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த கோர்ஸை முடிச்சிடுவாங்க. ஸோ எப்படியானாலும் இந்த கோர்ஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கோர்ஸா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நிறைய பேர் இதனால பெனிஃபிட் ஆயிருக்காங்க. நான் வந்து ஒரு 8 years இந்த ஃபீல்டில் இருக்கேன், ட்ரைனிங் ஃபீல்டில் இருக்கேன். ஸோ நிறைய காலேஜஸ் போயிருக்கேன். எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் நிறைய பார்ட் ஆஃப் பிளேசஸ்க்கு ட்ராவல் பண்ணி நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங்ஸ், இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் இருக்குது. நிறையா பேசிக் இங்கிலீஷே தெரியாதவங்க ஆனால் நம்ம கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இப்போ வந்து சில பேர்லாம் கான்டென்ட் ரைட்டர் அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எப்பயுமே இந்த ஜாப் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற மாதிரியான ஜாப் தான். ஸோ நான் என்னோட பார்வையில் என்ன சொல்லுவேன்னா, நம்ம விமன் எல்லாருக்குமே இந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப அவசியம். அதுவும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகட்டும் சரி, இப்போ நம்மளோட குழந்தைங்களை வந்து நம்ம படிக்க வைக்கிறோம், ஸ்கூல்ஸில் இங்கிலீஷ் மீடியமில் படிக்க வைக்கிறோம். சில விஷயங்கள் அவங்க படிக்கிறது வந்து நம்மளுக்கு புரிஞ்சாதான் நம்மளும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஹோம்ஒர்க்ஸ்லேயே ஆகட்டும், லெசன்ஸ்லேயே ஆகட்டும், உங்ககிட்ட உட்காந்து நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். இதுக்கெல்லாமே நம்மளுக்கு இங்கிலீஷுங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு லாங்குவேஜாக இருக்குது, ஒரு தேவையாக இருக்குது. அதுக்கெல்லாமே இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். முதல்ல நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம், நம்ம பிஸ்னஸில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மல்டி லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்குண்டான கஸ்டமர்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, அதுக்குண்டான கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுவீங்க. நிறையா தமிழில் தான் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியும், இங்கிலீஷில் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அப்படின்னாவே அதுவே ஒரு நிறைய பேருக்கு ஒரு குறையாகி, ஒரு டிஸ்கரேஜ் ஆகி, ஒரு தாழ்வு மனப்பான்மையாகி, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் அப்படின்னா நிறையா பேருக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற விஷயம் வந்து இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜாக இருக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் காலேஜில் படிக்கும்போது அந்த வாய்ப்புகள்லாம் இழந்திருப்பீங்க. அப்போல்லாம் நம்ம இவ்வளோ பெருசாகி நம்ம இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணுவோமா அப்படிலாம் நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். பட் நம்ம எல்லாருமே மான்ப்ரனஸாக இருக்கிறதுனால இப்போ நம்மளுக்கு லாங்குவேஜுங்கிறது, மொழிங்கிறது அவசியமாக இருக்குது, அதுவும் இங்கிலீஷ். ஸோ நீங்கள் அப்போ நீங்கள் படிக்க தவறட்டீங்கனாலும் பரவாயில்ல, இப்போ நீங்கள் கற்றுக்கலாம், தாராளமாக கற்றுக்கலாம். அதுக்குண்டான மெட்டீரியல் சோர்ஸஸ் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ப்ளஸ் கிளாஸ் ரூம்ஸில் வேண்டிய கிளாஸஸ், அதுக்கப்புறமா ஃபாலோ அப்ஸ், டவுட் கிளியரிங் செஷன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு நம்ம கனெக்ட் ஆகிட்டே இருப்போம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு கால் ஃபர் நான் பண்ணுறேன். இது வந்து உண்மையிலே சொல்கிறேன், ஒரு எக்ஸலண்ட்டான கோர்ஸு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை வந்து நான் கமர்ஷியலாக நான் பண்ணுறது கிடையாது. இப்போது நீங்கள் வெளியில் போய் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை சில பேர் விசாரிச்சுருந்துருக்கலாம், 1 month எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னா. நான் இந்த ஃபீல்டில் இருந்ததுனால சொல்கிறேன், மினிமம் 5,000 மேக்ஸிமம் 9,000 வரைக்கும் 1 month சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த கோர்ஸ் முடியும் போது ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் தான் நீங்கள் அவங்களுக்கு கட்டியிருப்பீங்க. பட் அதில் வந்து சம்டைம்ஸ் பெனிஃபிட் ஆனவங்களும் இருக்கலாம், இல்லை பெனிஃபிட் ஆகாதவங்களும் இருக்கலாம். பட் நான் வந்து அந்த அளவுக்கு கமர்ஷியலாம் பண்ணுறது இல்லை. ஏன்னா நாலேஜ் ஷேரிங் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நம்ம இந்த உலகத்தில் நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து பண உதவி பண்ணலாம், இல்லை 10 பேருக்கு பண்ணலாம். ரொம்ப ரிச்சாக இருந்தோன்னா ஒரு 100 பேருக்கு 1,000 பேருக்கு நம்ம பண்ணலாம். ஆனால் நம்ம எல்லாராலையும் பண்ண முடிய விஷயம், ஏழைனாலும் பண்ண முடியும், பணக்காரனாலும் பண்ண முடியும். நம்மளுக்கு தெரிஞ்ச எந்த விஷயத்தாலும் நம்ம வந்து ஷேர் பண்ணோம்னா அது ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உதவும்.
அந்த உதவும் போது அந்த பணமும் பொருளும் அந்த அறிவுக்கு அந்த நாலேஜுக்கு ஈடாகாது. ஸோ இதுதான் வந்து நான் பிலீவ் பண்ணுறது. ஸோ நான் இதை வந்து கமர்ஷியலாக பண்ணுறதில்ல. ஆமாம், ஆனாலும் நான் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறேன். பட் அது எப்படின்னா என்னோடய கிளாஸ் எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் அக்கௌண்டபிலின்னு ஒன்று இருக்குது. அதாவது சில பேர்லாம் சொல் ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் இர்ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. ஃபீஸ் கட்டிட்டாங்க அப்படின்னா ஓகே, நம்ம ஏதோ கட்டியிருக்கோம், நம்ம அதுக்காகவாது கற்றுக்கணும்னு கற்றுக்குவாங்க. எனக்கும் ஓகே, நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், இந்த அளவுக்கு பே பண்ணி நம்ம படிக்கிறாங்க, அட்லீஸ்ட் நம்ம வந்து அவங்கனால என்ன பண்ண முடியுமோ எக்ஸ்ட்ரா மைல்ஸ் போய் நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் கமர்ஷியலாக பண்ணாமல் ஒரு நாலேஜ் ஷேரிங் பேசிஸில் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இல்லை. ஏன்னா இது இங்கிலீஷ் ட்ரைனிங் சம்மந்தப்பட்டதான ஒரு கெரியர்ன்றதுனால, நான் சின்ன வயசுலேருந்தே கான்வென்ட் இங்கிலீஷ் மீடியம்ன்றதுனால எனக்கு அந்த பெரிய ஸ்ட்ரகிள்லாம் கிடையாது. பட் எங்கே நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனேன் அப்படின்னா, இந்த மதர்ஹுட், ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ணும், ஒர்க்கும் பேலன்ஸ் பண்ணணும்னு மேரேஜ்க்கு அப்புறத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. பட் ஆனால் அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் குரூப்ஸில் நான் ஒரு மெம்பராக இருக்கேன். பட் எல்லா குரூப்ஸுமே இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னா கிடையாது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறது என்னென்னா, சில பேர் நம்மள சில பேருக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது, ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்காது, இன்லாஸ் சப்போர்ட் இருக்காது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் குரூப்ஸில் சேர்ந்து நம்மளுக்கு வளர்கிறதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் கொடுக்குற மாதிரி இருக்கிற இந்த மாதிரியான குரூப்ஸ்ல விமன் கூட எல்லாம் நம்ம கான்டாக்ட்ல இருந்தோம்னா டெஃபினட்டா அது நம்மளுக்கு இமோஷனலாவும் சப்போர்ட்டிவா இருக்கும், பிளஸ் நம்ம பிசினஸ்க்கும் அது ஹெல்ப் பண்ணும். நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும்னு நினைக்கிறோமோ அதையும் நம்ம கத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமான ஆஃபர்ஸ் பண்றாங்க. சில பேர் ஆர்ட்ஸ், கிராஃப்ட்ஸ், டான்ஸ் சொல்லித்தராங்க. இப்போ நான் இங்கிலீஷ் சொல்லித்தரேன், உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணி நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஆகலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம உட்காந்து பிளான் பண்ணோம்னா, யோசிச்சோம்னா நம்மளோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்ன, இதுதான் என்னோட ஸ்ட்ரென்த், ஸோ நான் இதில் எப்படி ஷைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்கெச் போட்டிங்கன்னா, ஒரு மேப் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே அது ஒரு சக்ஸஸாக தான் முடியும். இது நான் என்கரேஜ்மெண்ட்டுக்காக மோட்டிவேஷனுக்காகலாம் சொல்ல, நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ணதான் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு நான் விரும்புறேன். இது வந்து என்னோட கதை இல்லைங்க, இது நான் கேள்விப்பட்ட கதை. ஏற்கனவே இந்த கதை உங்களுக்கு தெரியும்னா நீங்க மறுபடியும் கேளுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை நீங்க டிமோட்டிவேட்டட் ஆயிருந்தீங்கன்னா இது உங்களை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிவிடும். இல்ல புதுசா கேக்குறீங்கன்னா என்ஜாய் பண்ணி கேளுங்க. ஒரு நாள் ஒரு காட்டில் ஒரு கரடி இருந்துச்சான். ஸோ அந்த கரடி அந்த காட்டில் இருக்கிற எல்லா மற்ற சின்ன விலங்கினங்கள், அப்புறம் பூச்சிங்க, அப்புறம் பழங்கள், காய்கறிகள்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்துதான். கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த காட்டையே எரிக்கிற மாதிரி ஒரு பெரிய காட்டுத்தீ வந்துச்சான். அப்போ இந்த கரடிக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, வழி இல்லை, எல்லாம் கருகி போச்சு, நாசமாயிடுச்சு, என்ன பண்றதுனே தெரியல. அப்போ என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு நதி, ரிவர் போயிட்டு இருந்ததுதான். அப்போ போய் இந்த ரிவர் கிட்ட நின்று நான் ஸ்விம்மிங் கத்துக்க போறேன், ஏன்னா இந்த ரிவர்ல நிறைய மீன்கள் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு நான் இந்த மீன்கள்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ போகிறேன் அப்படின்னு ஸ்விம்மிங் கற்றுக்கிச்சான். அப்போ நீந்த கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த ஜாலியாக அதோட பசிக்கு தேவையானதெல்லாம் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருந்துதான். இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு என்னாச்சு, பஞ்சம் வந்துச்சான். அந்த பஞ்சத்தில் எல்லாமே நதி தண்ணியெல்லாம் வற்றி ட்ரை ஆயிடுச்சான். அப்போ என்னாச்சு, இந்த கரடி என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ இந்த பஞ்சம் வரதுக்கு முன்னாடி இது நீந்தி மீன்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த டைம்ல காட்டு தீனால எரிக்கப்பட்ட அந்த காடு வந்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சுச்சான். அப்போ இப்படி எல்லாம் நதி எல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது நிறைய மரங்கள்லாம் பெருசு பெருசா திரும்ப வளர்ந்து இருந்துச்சான். அதுல நிறைய காய்கள், கனிகள், அப்புறம் சின்ன சின்ன விலங்கினங்கள், பூச்சிகள்லாம் மேலே அந்த பிரான்ச்சஸ்லாம் ஊறிட்டு இருந்ததை பார்த்துட்டு. அப்போ இது என்ன பண்ணுச்சு, சரி இப்போ நான் என்ன பண்ணலாம், மறுபடியும் இனி ஒரு காட்டு தீ வந்துச்சுன்னா திரும்ப
இந்த கார்டு அழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நான் கீழே உழுகிற பழங்களை, கீழே உழுகிற வெஜிடபிள்ஸை, கீழே நடமாடுற விலங்குகள் பூச்சிகளையே நம்பிட்டு இருந்தா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி இப்ப வளர்ந்துருக்குல்ல, இது மேல ஏறி நான் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லி இது மரத்து மேல ஏறுறதுக்கு கத்துக்கிச்சான். அப்ப மரத்து மேல ஏறத்துக்கு கத்துக்கிட்டோன்னு இதுவே போய் ஒவ்வொரு மரமா தாவி அதுல இருக்கிற எல்லா பழங்கள் தேவையானதெல்லாம் சாப்பிட்டு இருந்துச்சான். சோ இதுல இருந்து நான் எதுக்கு இந்த கதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த கரடி வந்து ஒரு வழி அடைப்பட்டாலும் சோர்ந்து போகாம, டல் ஆகாம, டிமோட்டிவேட் ஆகாம, என்னடா பண்றதுன்னு அப்படியே டிப்ரெஸ் ஆகாம, இன்னும் சொல்ல போனா வாழ்க்கையே முடிச்சுக்கணும், வேற வழியே இல்லை அப்படின்ற நிலைமைக்கெல்லாம் போகாம, அடுத்து வர சிச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு முடிவெடுத்து அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதோட ஸ்கில் செட்டை மாத்திக்கிச்சான். தெரியாத ஸ்விம்மிங்கை கத்துக்கிச்சான், தெரியாத மரம் ஏறுற வித்தையை கத்துக்கிச்சான். அப்போ நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கலாம்னா, நம்ம வாழ்க்கையில வர சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும், வித்தியாச வித்தியாசமா வந்துகிட்டே இருக்கும் பிரச்சனைகள்லாம். இதெல்லாம் எதிர் நோக்கி ஓடணும்னா அந்த பிரச்சனைகளை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்ற ஒரு திறமைய நம்ம வளர்த்துக்கிட்டாதான் நம்ம அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு சுமூகமா வாழ முடியும். இல்ல அப்படின்னா அந்த பிரச்சனை நம்ம அமுத்திரும், நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, நம்ம தகச்சு போய் நிப்போம், அப்புறமா நம்ம வாழ்க்கை எப்படியோ ஆயிடும். சோ அதுக்காக தான் இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரி. நம்ம எது என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் நம்ம டிமோட்டிவேட் ஆகிடாம, டிஸ்கரேஜ் ஆகிடாம, டிப்ரெஸ்ட் ஆகிடாம, நம்மளுக்கு ஒரு வழி இருக்கு, வழி இருக்கு, வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அது உண்மைதான், நம்மளுக்கு மனசு இருந்தா அங்க மார்க்கம் இருக்கும். ஸோ அதனால நம்ம அந்த வழி நோக்கி போவோம், பாசிட்டிவா நினைப்போம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட இருப்போம். ஆர்கனைசேஷன்ல ஒரு சாதாரண எம்ப்ளாயியா தான் இருந்தேன், பட் இந்த பேண்டமிக்னால என்னோட ஒர்க்கும் கொஞ்சம் அடிபட்டுச்சு. ஸோ பட் ஒர்க் அடிபட்டாலும் எனக்குள்ள இருக்கிற அந்த நாலேஜ், அந்த மோட்டிவேஷன், அந்த சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், இதெல்லாம் வந்து என்னை இந்த ஆன்லைன் கிளாஸஸ் மூலியமா நிறைய பேருக்கு ரீச் ஆக வச்சுச்சு. ஸோ இப்படி தான் நான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆட்ஸ் கொடுத்து ஃபேஸ்புக்கில் சில குரூப்ஸில் ஜாயின் பண்ணி, யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களெல்லாம் நான் காண்டாக்ட் பண்ணி நிறைய பேர் இப்போது கிளாஸஸில் வில்லிங்காக இருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு ஆஃபீஸ் போய் நான் வேலை செஞ்சால் கூட எனக்கு இத்தனை சந்தோஷம் இருக்காது. ஸோ எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுக்காக, முக்கியமாக இந்த குரூப்புக்கு நான் நன்றி சொல்கிறேன். கெரியரில் நான் பண்ண சில அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்னா, இந்த கெரியரில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 8 இயர்ஸாக இருந்திருக்கேன். சவுத் இந்தியாவில் நிறைய பிளேசஸ் போயிருக்கேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிறவங்களோட போயிட்டு, லாங்குவேஜ்க்கே தெரியாதவங்க, இங்கிலீஷே தெரியாதவங்க, அவங்களெல்லாம் தூக்கி விட்டு, அவங்களெல்லாம் கைட் பண்ணி, இப்போ அவங்கெல்லாம் ஒரு பெரிய பொசிஷனில் கம்பெனியில் ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறமா நம்மளே மறந்துருப்போம், பட் அவங்களாம் நம்மளை ஞாபகம் வச்சு ஒரு மெயில் போட்டு, ஞாபகம் இருக்கா நீங்கள் தான் எனக்கு இந்த கிளாஸ்க்கு வந்தீங்க, அப்போ சொல்லி கொடுத்தீங்க, நான் பிளேஸ் ஆகிட்டேன், இந்த மாதிரி நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய மெமரிஸ். ஸோ எனக்கு வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமே சக்ஸஸாக தான் தோணுச்சு. இதெல்லாமே நான் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லாரும் என்னால் ஞாபகம் வச்சுருக்க முடியாது, பட் சொல்லி கொடுத்த எல்லாத்துலேயும் யாரெல்லாம் அதில் பெனிஃபிட் ஆனாங்களோ எல்லாருமே இன்னுமே எனக்கு ஞாபகம் வச்சுருக்காங்க. எனக்கு தெரியாமல் கூட நிறையா பேர் யார் மூலியமாவோ என்னை தேங்க் பண்ணியிருக்கிற அந்த தேங்கிங் நோட்டு, க்ரீட்டிங்ஸ் எல்லாமே எனக்கு வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஒரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். மணியோ இன்கமோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம நேற்று கூட பார்த்தோம், அந்த செலிப்ரிட்டி இறந்து போனார். ஸோ அவருக்கு இல்லாத மணி இல்லை, ஃபேம் இல்லை, இல்லாத பியூட்டி இல்லை, ஸோ இல்லாத ஹெல்த் இல்லை, பட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பீஸ் அப்படின்ற ஒன்று அவர்கிட்ட இல்லை. பட் அல்டிமேட்டா நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்தணும், நகர்ந்துட்டே போகணும் அப்படின்னா, உயிர் வாழணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த பீஸ், அந்த நிம்மதி வேணும். அது எனக்கு கிடைச்சிது. அதுதான் இந்த கெரியர்ல நான் அச்சீவ் பண்ண ஒரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். இன்னும் அது எனக்கு கிடைக்கும், ஏன்னா இன்னும் நான் நிறைய பேருக்கு நான் ரீச் ஆயிட்டு இருக்கேன், நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய குவரிஸ்க்கு அட்டன் பண்ணி கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது எனக்கு பிக்கஸ்ட் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் நினைக்கிறேன்.
நான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் சாதனை பெண்கள் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பட் அது எப்படி நம்ம சாதிக்கிறோம், அந்த நம்ம சாதனை பெண் நம்மளுக்கு தெரிஞ்சா போதுமா, இந்த உலகத்துக்கு தெரியணும். இந்த உலகத்துக்கு தெரியலன்னா அட்லீஸ்ட் நம்ம தெருவுக்குவா தெரியணும், ஓகே இங்க இப்படி ஒருத்தங்க இருக்காங்க, இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளை பத்தி கொஞ்சம் பேசணும். நம்ம செய்யற செயல்களை பத்தி கொஞ்சம் மத்தவங்களுக்கு சொல்லணும், அதனால அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கணும். அப்படின்னாதான் அது மத்தவங்களோட பார்வையிலையும் அது சாதனையா மாறும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே யூஸ் பண்ணி, என்னதான் சுச்சுவேஷன் வரட்டுமே, என்னதான் தடைகள் வரட்டுமே, நம்மளுக்குள்ள ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் ஒன்று இருக்கணுங்க. அதாவது யாருமே நம்மளுக்கு இருக்க மாட்டாங்க நிறைய சூழ்நிலைகள்ல. சில பேருக்கு, நிறைய பேருக்கு நம்மள பாத்தீங்கன்னா ஃபேமிலி சரியில்லாமல் இருக்கலாம், ஹஸ்பண்ட் சரியில்லாமல் இருக்கலாம், இன்லா சரியில்லாமல் இருக்கலாம், பட் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அப்படின்னு நம்ம வந்து சூழ்நிலைகளை காரணம் காட்டுறத விட, அந்த சூழ்நிலைகளை வந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி போகலாம் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு பிளான், ஒரு திட்டம் போட்டு, என்ன வந்தாலும் நான் துவந்து போக மாட்டேன், நான் இதை ஜெயிச்சே தான் தீருவேன் அப்படின்னு நீங்க அப்படியே பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஒரு காலகட்டத்தில் நீங்க எங்க ரீச் ஆகுறீங்களோ அங்கே ரீச் ஆகி, பின்னாடி தெரிவு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அவங்களுக்கு இல்லாமல் போனாங்களோ அவங்கெல்லாம் அவங்கள தேடி வர அளவுக்கு வருவாங்க. ஸோ அந்த டிட்டர்மினேஷன், அந்த பர்சிவியரன்ஸ், விட்டாமுயற்சி, ஒரு வெறி, இதெல்லாம் இருக்கணும். இது வந்து ஒரு பெண்ணா மற்ற பெண்களுக்காக நான் சொல்றேன். ஸோ விமன் ப்ரெண்டர்ஸ் எல்லாருக்கும் நான் என்ன சொல்வேன்னா, எப்படி முன்னேறலாம் அப்படின்னா, உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க. நம்மளுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு, அதை நீங்க நம்பினாலும் சரி நம்பாம போனாலும் சரி அதுதான் உண்மை. நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா திறமைகளையும் நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும், கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம சின்ன வயசுல நம்மளுக்குன்னு சில டேலண்ட்ஸ் இருந்திருக்கும், அதை நம்ம வெளிக்காட்ட முயற்சிருந்திருப்போம், இல்ல கண்டுபிடிச்சிருந்திருப்போம், இல்ல இன்னும் கண்டுபிடிக்காமே இருந்திருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் நீங்க அப்கிரேட் பண்ணணும், அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல வரைஞ்சது, இல்ல ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல டான்ஸ் ஆடினது, இல்ல செவன்த் ஸ்டாண்டர்ட்ல ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணது, இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. டெஃபினட்டா நம்ம எல்லாருக்குள்ளயும் நிறைய திறமைகள் இருக்கு, ஒன்னும் இல்ல பல இருக்கு. பட் ஆனா என்ன பிரச்சனைனா, இப்ப நமக்கெல்லாம் ஒரு காலகட்டத்துல கல்யாணம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் பார்க்கணும், குழந்தை பிறந்துடுச்சு, குழந்தைய பார்க்கணும், பேரண்ட்ஸை பார்க்கணும், இன்லாஸை பார்க்கணும், வேலைக்கு போகணும், பிளஸ் எங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்னு பல இது இருக்கிறனால நம்மளோட திறமைகள், நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நம்ம மூட்டை கட்டி ஓரம் வச்சுட்டோம். அது கண்டிப்பாக நம்மளுக்கு பண்ணவே கூடாது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், நம்மளுக்குன்னு ஒரு மீ டைம், அலோன் டைம், நம்மளுக்குன்னு நம்மளே கொடுத்துக்கிற நேரம் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக தேவைங்க. ஏன்னா அது இருந்தால் தான் நம்ம முன்னேற முடியும். நம்ம முன்னேறினா தான் நம்ம குழந்தைங்களை நம்ம முன்னேற்ற முடியும். அவங்க நம்மளை நம்பி தானே இருக்காங்க, நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை நம்பி தான் இருக்காங்க, நம்ம ஃபேமிலி நம்மளை நம்பி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இதுக்கெல்லாம் முக்கியம் என்னன்னா, நம்மளோட ஸ்கில்ஸ், நம்மளோட திறமைகள் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இந்த மாதிரி சப்போர்ட் குரூப்ஸ், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ், எதுன்னு எதெல்லாம் நம்மளுக்கு உதவுதோ அதுலலாம் போய் நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க. இப்போ நம்ம குரூப்லேயே நிறைய பேர் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க, ஆர்ட் சொல்லி கொடுக்குறாங்க, டான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, இல்லை பியானோ மியூசிக் சொல்லி கொடுக்குறாங்க, இல்லை இந்த மாதிரி லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ, உங்கள் ஸ்கில் ஏதோ, அவங்க கிட்ட போய் யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட போய் கனெக்ட் ஆகிக்கோங்க. அப்போ நீங்கள் அதில் டெவலப் ஆகிக்கலாம். அதில் நீங்கள் முன்னேறிட்டீங்கன்னா நீங்களே சொந்த காலில் நிற்கிறதுக்கு உண்டான தைரியம், கான்ஃபிடென்ஸ் வந்துடும். இதெல்லாம் ஒரே நைட்டில், ஒவ்வொரே நைட்டில் நடந்துடாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம கற்றுக்கணும், மறுபடியும் அதெல்லாம் பாலிஷ் பண்ணும். நம்ம திறமைகள் எல்லாம் நம்ம என்னென்ன உட்காந்து யோசிக்கணும். தயவு செஞ்சு ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. உங்களை பத்தி உங்களுக்கே நீங்க தெரியலன்னா மத்தவங்களுக்கு உங்களை தெரியாது. நீங்க தான் சில இடத்துல உங்களை பத்தி நீங்க மார்க்கெட் பண்ணி ஆகணும். எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது தெரியும், நான் இதுல நல்லா வருவேன், நல்லா ஷைன் ஆவேன். நீங்களாம் கொஞ்சம் உங்களை கொஞ்சம் புஷ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இந்த மாதிரி சப்போர்ட் குரூப்ஸோட ஹெல்ப் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்மளுக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜி மூலயமா நம்ம வந்து வேற எதுக்கு பயன்படுத்துகிறாங்களோ மற்றவங்க நம்ம முன்னேறதுக்கு ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கலாம். இதுதான் உமன் ட்ரெனர்ஸ்க்காக நான் சொல்லுவேன், ஐடென்டிஃபை யுவர் ஸ்கில் செட். அவங்க ஸ்கில்ஸ் எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு யாருனாலுமே முடியாது. ஏன்னா அது என்னன்னு தெரிஞ்சிச்சு, நீங்கள் போக வேண்டிய வழி எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அப்புறம் அந்த வழியை விட்டு நீங்கள் தடம் மாறவே மாட்டீங்க. எல்லாருமே ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆமாம், 200% ஆமாம். நம்ம எல்லாருமே ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். எதுக்குன்னா,
நம்மளோட தேவைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டா பல பிரச்சனைகள் நம்மளுக்கு வராது. நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்ன்றது கிடையாது. நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க போய் தான் நிறைய சூழ்நிலைகளில் நம்மளுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது ஒன்று இல்லாமல் போயிடுது, அது காணாமல் போயிடுது. ப்ளஸ் நம்ம ஃபினான்ஷியலாக இன்டிபெண்ட்டாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு நம்மளுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, என்னால் இதை பண்ண முடியும், என் குழந்தைங்களுக்கு இதை என்னால் பார்த்துக்க முடியும், என் வீட்டுக்காரருக்கு இதை என்னால் பண்ணிக்க முடியும், என்னோடய ஃப்ரெண்டுக்கு இதை நான் கிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களில் இல்லை பெரிய பெரிய விஷயங்களில் நம்ம ஃபினான்ஷியலாக இன்டிபெண்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும். மணி வந்து ஒரு விதமான செக்யூரிட்டி தான், ஆனால் அதுவே எல்லாம் அப்படின்னு கிடையாது. ஆனால் நிறையா பேர் ஃபினான்ஷியலாக இன்டிபெண்ட்டாக எதுக்கு இருக்கணும் அப்படின்னா ஒரு திமிருக்காக, ஒரு பந்தாக்காக, ஒரு ஸ்டைலுக்காக, பிரஸ்டீஜுக்காக அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாதுங்க. மணி, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட நல்ல வழியில வகுக்கிறதுக்காங்க. நம்மளோட குடும்பத்தை நம்ம நல்லா பராமரிச்சு ஒரு சோர்ஸ் இல்லைனாலும் இன்னொரு சோர்ஸ் கட் ஆகாம இந்த சப்ளை வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் ஸோ இந்த COVID-19 பேண்டமிக் இந்த சிச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்துருக்கு. அதுல இதுவும் ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி நம்ம ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக ஆக முடியும்னா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் ஸ்கில்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்கில்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம போகிற வழி என்னன்னு நம்ம தெரிஞ்சாதான் நம்ம ஈஸியாக பிளான் பண்ண முடியும். ஈஸியாக அந்த வேவ்லென்த்தில் இருக்கிற அந்த ஃபீல்டில் இருக்கிற மற்ற மக்களோட நம்ம கனெக்ட் ஆகிக்க முடியும், குரூப்பாக சேர்ந்து வளர முடியும். ஸோ டெஃபினட்டாக ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்கும் மிக மிக அத்தியாவசியம், அவசியம். கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ட்ரைனிங்கோட நான் நிறுத்திக்க போறதில்ல. இந்த ட்ரைனிங் வந்து இப்போதைக்கு இது மெயினாக இருந்தாலும் சைடில் வந்து நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். எதுக்காக அப்படின்னா, நான் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு காமன் மேனாக இருந்து பண்ணலாம், பட் ரொம்ப ரீச் ஆகிலாம் பண்ண முடியாது நிறைய பேருக்கு. ஸோ நம்ம ஒரு பவர், ஒரு பொசிஷன், ஒரு அத்தாரிட்டியில் இருந்தோம்னா நிறைய பேருக்கு நம்ம ரீச் பண்ணி நிறைய விதத்துல நம்ம அவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்கலாம், சர்வ் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட இனியொரு ஆசை. ஸோ அதுக்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், என்னையே தயார் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பார்வையில ஒரு பெண்ணா பிறந்தாவே அது மிகப்பெரிய சாதனை தான். ஏன்னா என்னதான் சின்ன குழந்தையா இருக்கும்போது மற்ற பாலினத்துக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் வளர்ந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது நம்ம இந்த டீனேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கல்களை நம்ம உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நம்ம சந்திச்சுக்கிட்டே தான் வரும். எல்லாத்துக்கும் நம்ம எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே தான் வரும். ப்ளஸ் கல்யாணம், அதுக்கப்புறமா நம்மளோட வேலை, அதுக்கப்புறமா குழந்தை, பிரசவம், இதெல்லாம் சாதாரணமான விஷயங்களே கிடையாது. நம்ம வந்து ஆல்ரவுண்டர். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நம்ம பெண்கள் வந்து கிச்சன்லேயும் இருப்போம், அப்புறமா மேடையில் நின்று மைக் பிடிச்சி பேசவும் செய்வோம். ஸோ நம்மளால பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது, சரிங்களா? நம்ம வந்து தரையிலையும் இருப்போம், நம்ம விண்வெளிக்கு போய் சாதிக்கவும் செய்வோம். ஸோ இதுவே ஆண்கள் அப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ இதெல்லாமே ஒரு சாதனை தானே. ஸோ பெண்ணாக பிறந்தாவே என் பார்வையில் வந்து அது சாதனை தான். இத்தனைக்கும் நம்ம இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறேன். உங்கள் எல்லாருமே நான் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. நம்ம எல்லாருமே சாதனை பெண்கள் தான். என்னோட சிஸ்டர்ஸ், அவங்க எல்லாருக்கூடையும் இந்த வீடியோ மூலயமா கனெக்ட் ஆனதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். என்னோட விஷஸ் உங்களோட பிஸ்னஸ்க்கு, என்னோட விஷஸ் உங்களுக்கு, உங்களோட ஃபேமிலிக்கு. தைரியமா போங்க, வெற்றி உங்களுக்கு தான், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க. நான் என்னோட வாழ்க்கையிலேருந்து கத்துக்கிட்ட பாடங்களும் ஷேர் பண்ணியிருக்கேன், நான் மற்றவங்களோட வாழ்க்கையில் நான் பார்த்த விஷயங்களும் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எப்படி நான் அப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் கவுன்சிலிங் செஷன்ஸும் பண்ணுறோம். இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தாங்க, அது பியூர்லி சர்வீஸ் தான். ஏன்னா நாங்கள் ஒரு கிறிஸ்டின் ஆர்கனைசேஷன்றனால நாங்கள் எல்லாருமே கவுன்சிலிங் செஷன்ஸ் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த பேசிஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நிறையா விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்.
பாசிட்டிவாக பேசுங்க, உங்கள் வேர்ட்ஸ்க்கு பவர் இருக்குது. நீங்கள் பாசிட்டிவாக பேசுனீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையிலன்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை உங்கள் வாயிலையும் கூட தான், சரிங்களா? ஸோ நல்லா பார்த்து கவனமாக பேசுங்க, நெகட்டிவாகவே பேசிடாதீங்க. எதை குறித்து, உங்கள் வாழ்க்கை குறிச்சானாலும் சரி, உங்களோட சார்ந்தவங்களை குறிச்சுங்க, எதுவுமே நெகட்டிவாக பேசிடாதீங்க. எல்லாம் நல்லபடியாக போகும். மார்ச் ஃபார்வர்ட். விஷிங் யூ ஆல் கிரீட்டிங்ஸ். எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக செழித்து வளருங்க. நாங்கள் எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க இருப்போம். Thank you so much for watching. Bye-bye. ரொம்பவே அழகாக உங்களோட வாழ்க்கை பயணத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. உங்களோட வாழ்க்கை பயணம் அண்ட் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இப்போ இருக்கிற விமன் அச்சீவர்ஸ்க்கும் சரி, இனிமேல் வரப்போகிற அச்சீவர்ஸ்க்கும் சரி, பெரிய இன்ஸ்பிரேஷ்னலாக அமையும் அப்படின்றதுல எந்தவித டவுட்டுமே இல்லை. அண்ட் நீங்கள் சொன்ன மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி இப்போ இருக்கிற எல்லாருக்குமே பெரிய வழிகாட்டுதலாக அமையும். ஒவ்வொரு முயற்சியும் கண்டிப்பாக ஒரு வெற்றியை தரும் அப்படின்றதுக்கு நீங்கள் மிகச்சிறந்த உதாரணம். உங்களோட ஒர்க்கை சர்வீஸாகவும் கொண்டு போகிறதுல உங்களுக்கு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப். அண்ட் நீங்கள் உங்களோட ஃப்யூச்சர் கோலை அடைகிறதுக்கு சாதனை பெண்கள் டீம் சார்பாகவும், விமன் அச்சீவர்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ் சார்பாகவும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய லெவலில் உங்களோட கோலை அடைவீங்க. அப்போவும் நாங்கள் சாதனை பெண்கள் டீம் சார்பாக உங்களுக்கு பெரிய ஒரு வரவேற்பை கொடுப்போம். அண்ட் இவங்களோட ஸ்டோரி இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷ்னலாக அமைஞ்சிருக்கும் அப்படிதில் எந்தவித டவுட்டும் இல்லை. நீங்களும் ஒரு விமன் அச்சீவராக இல்லை விமன் ஆண்டர்பிரினராக நம்மளோட சாதனை பெண்கள் டீமில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட டேட்டாஸை அனுப்புங்க. சாதனை பெண்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. மேலும் நம்மளோட விமன் அச்சீவர் இன்னைக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பற்றி கிளாஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கிளாஸஸ் மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை வேறு ஏதாவது இங்கிலீஷ் சம்மந்தமான டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்களோட கிளாஸ் டீட்டெயில்ஸ் போஸ்டர் இதோ உங்களுடைய பார்வைக்கு. இதில் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, இது மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த சாதனை பெண்மணியோட வாழ்க்கை எல்லோருக்கும் மிகச்சிறந்த வழிகாட்டுதலாக அமையும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். வேறொரு சாதனை பெண்மணியோடு மிக விரைவில் எல்லோரையும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள் ஃப்ரம் சாதனை பெண்கள் டீம். பாய்.